வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பற்றி எரிஞ்சிட்ருக்கல ஒரு விவகாரம், ஒரு ஃபாரின் பைக்கருக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்க ஒரு கொடுமை. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். உலகின் பாதுகாப்பான நாடுகள்னு பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நாடுகள் மேலே வரும். மக்கள் தொகையில் மிதமிஞ்சி இருக்கிறது இந்தியா, சீனாவை பீட் பண்ணி மேலே போயிட்டுருக்கிறது இந்தியா. இந்தியாவும் பாதுகாப்பான நாடு தான் அப்படின்ற எண்ணம் வெளிநாட்டவர்கள் பல பேருக்கே இருக்குது. ஆனால் அந்த எண்ணத்தையே சிதைக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. வெளிநாட்டிலேருந்து நம்மளை நம்பி வந்திருக்காங்க, ஆனால் நாம் என்ன வேலையை பார்த்து வச்சுருந்து தெரியுமா அவங்களுக்கு? கணவன் கண்ணு முன்னாடியே அவரோட மனைவியை கூட்டுப்பாளியர் வன்கொடுமைக்கு சில பேர் உட்படுத்தியிருக்கானுங்க. இவனுங்களாம் என்னத்தை சொல்கிறது? இந்த ஸ்க்ரீனில் ஒருத்தன் தெரியுறாங்களே, இவங்க ஃபெர்னாண்டா அப்படின்ற பேரை கொண்டவங்க, நடா ஃபெர்னாண்டா சொல்லிட்டு. இவங்க ஒரு புகழ்பெற்ற பைக்கருங்க. பிரேசிலில் பிறந்த இவங்களுக்கு ஸ்பெயின்லேயும் குடியுரிமை இருக்குது. டுவல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க பாருங்கள், இரட்டை குடியுரிமை, அதை கொண்டவங்க தான் இவங்க. இவங்களுக்கு இதில் கிரேஸ் அப்படின்னா, வருஷத்துக்கு சொற்ப நாட்கள் மட்டும் ஒர்க் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வச்சு உலகம் முழுக்க பைக்கில் சுற்றணும், இவ்வளோதாங்க. இந்த விளாக்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் நிறைய பேர் பைக்கர்ஸ்லாம், இது போல தான் இவங்களும் ஃபுல்லாக உலகத்தை சுற்றுற வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க. நடிகர் அஜித் அவர்களோட ஆசை இருக்கு பாருங்க, அவரோட பேஷன் அதே தான் இங்கேயும். இது போல் அவங்க எந்தெந்த இடத்துக்குலாம் பைக்கில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் வீடியோஸாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சமூக வலைதள பக்க கணக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க மட்டும் தனியாக இந்த பைக் ரைடில் ஈடுபட மாட்டாங்க, இவங்களோட கணவர் ஒருத்தர் இருக்காருங்க, இவரும் சேர்ந்து கூட பயணிப்பார். அவங்களுக்கு ஒரு பைக், இவருக்கு ஒரு பைக்கு, இப்படி ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 66 நாடுகளுக்கு ட்ரிப் அடிச்சிருக்காங்க பைக்கில் மட்டும். ஓகேவா, கிட்டத்தட்ட 120,000 கிலோமீட்டர்ஸ் தூரத்தை இவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ நான் அந்த சொன்ன சம்பவங்களை மோசமான சம்பவம், அதுக்கு முன்னாடி சில நாட்கள் வரைக்கும் கணக்கு பண்ணினா இவர் 20,000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக அடிச்சிருக்காங்க. ஸோ 140,000 கிலோமீட்டர்ஸை இந்த பைக் ரைடு மூலமாக கவர் பண்ணியிருக்காங்க. இவங்க கடைசியாக வந்த இடம் தான் நம்ம இந்தியா. 5 வருஷத்தில் 66 நாடுகளுக்கு ட்ரிப் ஓகேவா, அங்கே எதுவுமே நடக்கலை நெகட்டிவாக, ஆனால் இந்தியாவில் நடந்திருக்கு. இதை இந்த கண்டென்ட்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு இந்தியனாக எனக்கே வெட்கக்கேடாக தலைகுனிவாக இருக்குது. நான் ஓப்பனாக ஒத்துக்க விரும்புகிறேன், இந்த சம்பவம் அவ்வளோ மோசமானது. ஜார்ஜியாவிலேருந்து இட்டாலி போகிறாங்க, இட்டாலியிலேருந்து ஈரான் வராங்க, ஈரான்லேருந்து ஈராக், ஈராக்லேருந்து ஆப்கன், இதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட பிளான் என்னென்னா, இந்தியாவில் இருந்து நேபாள் வழியாக நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவோம், நம்மளோட அடுத்த பிளான் அதுதான் சொல்லிட்டு பிளான் போட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. சவுத் இந்தியா முழுக்க சுற்றிருக்காங்க, நம்ம தென்னிந்தியாவில் எந்த ப்ராப்ளத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணலை. இதுக்கப்புறம் நார்த்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்காங்க, அதில் தான் அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு வரும்போது ஜார்க்கண்டில் ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறி இருக்குது. சமீபத்தில் என்ன இருக்குது, இவங்க ஜார்க்கண்ட் வழியாக பாகல்பூர் இருக்குல்ல, இதுக்கு பயணம் பண்ணலான்னு தான் அந்த திட்டத்தோடு கிளம்பியிருக்காங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். ஒரு மாலை நேரத்தில் தும்கா கிராமம் இருக்குல்ல, அந்த இடத்துல டென்ட்டை போட்டு அவங்க அங்கே ஓய்வு எடுத்திருக்காங்க. மனைவியும் சரி கணவனும் சரி அந்த சின்ன டென்ட்டில் ஓய்வு, சாலை ஓரமாக கொஞ்சம் இருக்கிற ஒரு இடங்க அது. அந்த ஓய்வு நேரத்தினப்ப 7லேருந்து ஒரு 8 பேர் வந்திருக்கானுங்க அந்த இடத்துக்கு, லோக்கலில் இருக்கவனுங்களாம், எங்கே ஜார்க்கண்டில். அவனுங்க வந்தவனுங்க இவங்களோட கணவர் இருக்கார்ல, அவரை போட்டு அடி ஓடினு அடிச்சிருக்கானுங்க. இவங்க பயன்படுத்துகிற ஹெல்மெட் இருக்குல்ல, அதை பிடுங்கி அதாலேயே போட்டு அடிச்சிருக்காங்க. அவரை மட்டும் இல்லை, இந்த இவங்க சொன்ன பாருங்க, இவங்களையும் சேர்த்து அடிச்சிருக்கானுங்க. இதெல்லாம் டேமேஜிங்க, அவங்க அந்த வீடியோவில் காட்டுறாங்க முகத்தை பார்க்க அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதெல்லாம் அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணல, ஃபுல்லாக இங்கே காயம் அவங்களுக்கு. அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த ஹஸ்பண்ட் அங்கே இருக்கும்போது இந்த மனைவி இருக்காங்களே இவங்கள கூட்டுப்பாளியர் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 7 பேர் இவங்கள கூட்டுப்பாளியர் வன்கொடுமைக்கு உட்படுத்தியிருக்கானுங்க. எல்லாம் பண்ணி முடித்த பிற்பாடு இவங்க கொண்டு வந்திருக்க பணம் சில பொருட்களாக இருக்கும்ல, அதை எல்லாம் திருடிட்டு போயிருக்கானுங்க. இவ்வளோ கொடுமைகளை பண்ணி வச்சுருக்கானுங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பேருக்கு. ஏன்னா புதிய இடம் ஓகேவா, அவங்க கையில் இருந்த பணம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே களமாட்டானுங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்கிட்டையும் அவங்க பேசுறது புரிய மாட்டுது, ஸ்பானிஷ் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அங்கே இருக்க மக்களுக்கு ஆங்கிலம் தெரியாத பெரிய விஷயம், இவங்க இதில் வேறு பேசுவேன் அந்த ஆக்சிடென்ட்டில் அவங்களுக்கு பெருசாக புரியவே இல்லை. அப்படி அவங்க பரிதை வச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் லோக்கல் போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்தவங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்ட்டு. போலீஸ் ஒன்று கேட்க அதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க போலீஸுக்கும் புரியல. இதே ஸ்பானிஷ் இங்கிலீஷ் பிரச்சனை தான் அங்கேயும். ஆனால் போலீஸ் கடைசியில் சரி யாரோ அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏதோ நடந்திருக்கு, அதனால தான் இப்படி வெளியே போயிருக்காங்கன்னு போலீஸ் புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்த CHC அப்படின்ற மருத்துவமனையில் இந்த ரெண்டு பேரையும் போலீஸார் அட்மிட் பண்ணிட்டாங்க. பண்ண பிற்பாடு அங்கே டாக்டர்ஸ்கிட்ட இவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, யாரும் இந்த மனைவி இது போல் கூட்டுப்பாளியர் வன்கொடுமைக்கு என்னை உட்படுத்துனாங்கன்ட்டு.
டாக்டர்ஸ் இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட கன்வே பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக எல்லாருமே அதிர்ந்துட்டாங்க. ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க, வெளிநாட்டை சேர்ந்தவங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. இங்கவங்களுக்கு என்ன ஆனாலும் நாம தான் பொறுப்பு. சர்வதேச அரங்களை பேர் நாரம். அப்பேற்பட்ட விஷயமா போலீஸ் அதிர்ந்து போகிறாங்க, இவ்வளோ குடும்பம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட அம்மா இருக்காங்கள, அவங்களே போலீஸ்கிட்ட அங்கே அடையாளங்களாக சொல்லியிருக்காங்க. வந்தவனுங்க எப்படி இருந்தானுங்க, எப்படிலாம் பிஹேவ் பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க போலீஸ்கிட்ட. இவங்க சொன்ன அடையாளத்தின் பேரில் போலீஸார் தீவிரமாக இறங்கி ஃபுல்லாக சோதனைகளை பண்ண ஆரம்பித்தாங்க, விசாரணை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக போலீஸார் இந்த அளவுக்கு துரிதமாக செயல்பட இன்னொரு காரணமும் இருக்குது. எம்பசி, நம்ம இந்திய தூதரகம் இருக்குல்ல, இந்த தூதரகத்துக்கிட்ட ஸ்பெயின் எம்பசி பேசியிருக்கு, பிரேசில் எம்பசி பேசியிருக்கு. ஏன்னா இரட்டை குடியுரிமையே சொல்லிட்டேன், ரெண்டு கண்ட்ரியே உள்ளே வராங்க இப்போ இந்தியா கிட்ட. இப்போ எங்கள் சிட்டிசனுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எம்பசி, இந்தியன் எம்பசி டைரெக்டாக களமிறங்குவே தான் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஸ்பீடாக போச்சு. மற்ற கேஸில் அவங்கள இருக்கிற வீரியத்தை விட இங்கே ரொம்ப வீரியமாக போச்சு. எந்த அளவுக்கு வீரியமாக போயிருக்குன்னா, அந்த அங்க அடையாளங்களை பேஸ் பண்ணி முதல்ல ஒருத்தனை போலீஸார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை பண்ணுறாங்க. கடைசியில் அந்த பைபிளை ஒத்துக்குச்சு, ஆமாம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ட்டு. இவனை வச்சு அடுத்து ரெண்டு பேரை போலீஸார் பிடிச்சாங்க. இப்படி மூணு பேரை முதல் கட்டமாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எஞ்சியிருக்க ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணுற வேட்டை தொடர்ந்து போய்கிட்டு இருக்குங்க. இந்த ஏழு பேர் மட்டும்தானா, இல்லை இவனுங்களுக்கு பின்னாடி வேறவங்களா இருக்காங்கன்னு, அந்த ஒட்டு மொத்த கும்பலையும் பிடிக்கிற வேலையில் போலீஸார் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. நம்ம நாட்டை பொறுத்திருக்க சின்ன விஷயம்னாலே அந்த ஸ்பார்க் போதுமே பெரிய அரசியல் பூகம்பம் வெடிக்கிறதுக்கு. ஜார்க்கண்ட் அரசியலே புதிய புயலை கிளப்பியிருக்கு இந்த விஷயம். அங்கே எதிர்கட்சியாக இருக்க பாஜக இருக்காங்களா, அவங்க இந்த விவகாரத்தை கையில் எடுத்துட்டாங்க. நம்ம மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாயிடுச்சு, உள்ளே இருக்க மக்களுக்கு தான், சொந்த மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. 66 நாடுகள் சுத்தினப்போ எந்த பிரச்சனையும் இல்லாதிருந்தா அவங்களுக்கு, ஜார்க்கண்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. லேண்ட் ஆர்டர் மொத்தமாக காலி. இதுக்கு இந்த கவர்மெண்ட் இழுத்து மூட்டு போகலாம், சிஎம் ரிசைன் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் போர்க்கிட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சிஎம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு விஷயம் பெருசாக போயிருக்குங்க. எங்கே ஆரம்பித்த பிரச்சனை இவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியறானுங்களா, இவனுக்கு தான் முதற்கட்டமாக கைது பண்ணப்பட்ட அந்த மூணு பேர். எதுக்கு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு இவனுக்கு மூஞ்செல்லாம் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது தானே. எல்லாரோட இடுப்பில் கவனிச்சு பார்த்தீங்களா, கயிறு. இந்த கயிறை ஒருத்தர்கிட்ட ஒருத்தருன்ற மாதிரி கட்டி தான் போலீஸார் வண்டியில் கூட்ட வந்திருந்தாங்களே. செய்தியாளர்கள் அத்தனை பேர் புடைசூட நிற்க இவங்க ஒவ்வொருத்தரும் மிருகங்களை மாதிரி தான் வண்டியிலேருந்து இறக்கி கூட்டு வந்தாங்க. இன்னும் உயிரோடு அழிஞ்சிட்ருக்கானுங்களே ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பெரிய கொடுமையை பண்ணிவிட்டு. நான் ஃபாரினருக்காக இந்தளவு பறிஞ்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் பெண்மை பெண்மை தான். அவங்கவுங்களுக்கு கொடுக்குற மரியாதை எப்பவுமே நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆண்கள்ன்ற பேர் நிலைப்போடு இருக்கணும்னா பெண்களுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் முடிவு பண்ண முடியும். ஆனால் இவனுங்க ஆண்கள்ன்ற பேரில் இவ்வளோ ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க. பாதுகாக்க வேண்டிய இவனுங்களே என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்கள. அதான் என்ன அவங்களை பார்க்கும் போதெல்லாம் வயிற்றுச்சல் அதிகமாக தான் இருக்குது. இந்த ஸ்பெயின் அண்ட் பிரேசில் தூதரகங்கள்லாம் நம்ம இந்திய தூதரகத்துக்கிட்ட பேசினாங்க சொன்னோம் பார்த்தீங்களா. இதை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை முடிஞ்சிட்ருக்கு. அதே நேரம் எம்பசியிலிருந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அதிகாரிகள் பேசியிருக்காங்க. எந்த எம்பசி, ஸ்பெயின் எம்பசி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்களும் பிரேசில் எம்பசியை சேர்ந்தவங்களும் இந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர்கிட்ட பேசியிருக்காங்க. உங்களுக்கு அங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்கள், இதுக்கப்புறமும் நாம் ஃபுல்லாக இறங்கலாம், இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன உதவி வேணும் கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு நாட்டோட சிட்டிசனை காப்பாற்ற விட அந்த நாட்டு அரசோட தலையாய பொறுப்பு. ஒரு சிட்டிசனுக்கு ஏதாவது பிரச்சனை வெளிநாட்டில் அப்படின்னாலும் அந்த நாடு மேலே போர் தொடுக்கிற அளவு விஷயம் பெருசாக மாறும், அவ்வளோ பெரிய விவகாரம் இது. ஸோ இந்த ரெண்டு எம்பசியும் கேட்கும்போது இவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, இது வரைக்கும் இந்தியன் எம்பசி நாங்கள் என்னென்னலாம் கேட்டோமோ அதை விட ஒரு படி மேலே எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எங்களை அவங்க அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த குடும்பம் நடந்துருச்சு, ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் விஷயத்தை அவங்க காது கொண்டு போனதும் எல்லா அதிகாரிகளும் எங்களுக்காக தான் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு இந்தியன் எம்பசி பண்ணுற உதவியே போதுங்க, தேவைப்பட்டால் நாங்கள் சொல்கிறோன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரம் வெளியே பூம் ஆனதுக்கு ஒரு இன்னொரு காரணமும் இருக்குங்க. சமூக வலைதளத்தோட பவரை இங்கே இன்னும் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது. என்ன ஆயிடுச்சு, இந்த சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் இருக்காங்களே, இந்த ஹஸ்பண்ட்லாம் பாவங்க, இந்த லிப்பு இருக்குல்ல இங்கே ஃபுல்லாக ஒரு ட்ராக் உங்களுக்கு பார்க்க முடியும், அடித்து வாயை குழச்சி வச்சுருக்கானுங்க, அங்கே வந்தால் இரும்பாடுங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அந்த வீடியோவில். அப்போ இந்த பெண் என்ன சொல்கிறாங்க, என்னை ஏழு பேர் சேர்ந்து இது போல் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினாங்க, என்னை செதைச்சாங்க, இனிமே இந்த விஷயம் யாருக்கும் நடக்கக்கூடாது வேற யாருக்கும், ஏன்னா எனக்கு அந்த வேதனை தெரியுது, அந்த வலி வேதனை, அது இதுக்கப்புறம் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது. இந்தியாவில் நடந்த இந்த விஷயம் துரதிருஷ்டவசமான ஒன்று தான், எனக்கு வேதனையாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் சொன்ன விஷயம் இன்னும் கொடுமைங்க. அவர் இடத்துல வந்து யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ட்டு. ஏன்னா அவர் இருக்கும் போதே மனைவிக்கு பேர் விட கொடுமை நடந்திருக்கு. என்னோட மனைவியோட நிலமை என்னோட நிலமையை விட மோசமாக இருக்கு, நான் ஆம்பளைங்க வழியோடு போயிடும், ஆனால் என் மனைவி என் கண்ணுமடி பிப்பேற்பட்ட கொடுமை இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் அவங்களுக்கு உள ரீதியாக இவ்வளோ தூரம் வலிச்சிருக்கோம், உடம்பு எதை இவ்வளோ வலிச்சிருக்குன்னு புரிஞ்சிக்க முடியுதுன்னு இவர் ஒரு பக்கம் மனைவிக்காக பேசுகிறார். உண்மையான ஆம்பளை இவர் தான், இவங்களை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துகிறானுங்க பாருங்கள்.
அவங்க ஆணினத்துக்கே அசிங்கம். ஏன்னா இன்னொரு மனைவி பக்கம் தான் நிற்கிறாரு. எதுவுமே ஹாஷான வார்த்தைகளை போடுறது அது இதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் பிளேம் பண்ணுறது எதுவுமே இல்லை. மனைவி பக்கம் தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ ஏற்பட்ட ஒரு கப்பலுக்கு தான் இந்த நிலைமை. உலகம் முழுக்கே பார்த்தீங்கன்னா பைக் ரைடர்ஸ் கம்யூனிட்டின்றது பூம் ஆகிட்டு இருக்கு, பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பைக் ஓட்டி வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு செம ஃபேன் கிரேஸ் இருக்க தான் செய்யுது. அதுலேயும் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் கண்டிப்பாக விதிகளை மதிக்கணுன்றது எழுதப்படாத விதி தான். கண்டிப்பாக அதை செஞ்சுதான் ஆகணும். இந்த நேரத்தில் உலக வாழ் பைக் ரைடர்ஸ் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாம் கொதிச்சு எழுந்திருக்காங்க. அவங்கவுங்க பேஜ் மெயின்டைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த சமூக வலைதள பக்கங்கள் எல்லாத்துலேயும் இந்த ஃபெர்னாண்டோ ஏற்பட்ட குடும்பம் இருக்குது பாருங்கள். இதுக்காக எல்லாருமே உலக மக்கள் குரல் கொடுக்கணும்ன்ட்டு அவங்க பயங்கரமாக கொதிச்சு எழுந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுறாங்க, வீடியோஸ் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் இது போல் சில ஃபோட்டோஸும் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. நான் அதையும் இங்கே வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறேன். ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டோ, இந்த ஹேஷ்டாகில் தான் இத்தனை ஃபோட்டோஸும். அதாவது எங்கள் நாட்டில் நடந்திருக்கு, இந்தியர்களாக எங்களுக்கு தலைகுனிவாக இருக்குது, நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்தியர்கள் இது போல் எழுதப்பட்ட பதாகைகளை கையில் பிடிச்சபடியே ஃபோட்டோஸை சோஷியல் மீடியா முழுக்க போட்டுட்ருக்காங்க. இதில் ஒரு பர்டிகுலரான இந்த பிக்க பாருங்கள். எ பிக் சாரி டு ஸ்பெயின் ஃப்ரம் ஜார்க்கண்ட், ஹேங் த ரேப்பிஸ்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டோ. அதாவது ஸ்பெயினுக்கு ஜார்க்கண்ட்லேருந்து நாங்கள் மிகப்பெரிய மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கூட்டுப்பாளைய வன்கொடுமையில் ஈடுபட்டானுங்களே அவனுங்களை ஒருத்தனையும் மிச்சம் வைக்காமல் எல்லாரையும் தூக்கில் தொங்க விடுங்க அப்படின்றத இங்கே கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் கேட்ட தகவல்களே உங்களுக்கு உச்சகட ஷாக்கை கொடுத்துருக்கோம். அடுத்த தகவல் இன்னும் நீங்கள் உச்சகட ஷாக்கு போவீங்க. நம்ம NCRB இருக்குல்ல, அதாவது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, இவங்க ரிப்போர்ட் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 2022 ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 90 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகுது. பதிவாகிறது மட்டும் இத்தனை, பதிவாகாமல் எத்தனை இருக்குமோ. இந்த 2022 ஒட்டு மொத்தமாக பதிவான பாலியல் வன்கொடுமை சார்ந்த வழக்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 31,500 வழக்குகள். இல்லை இன்னொரு ஷாக் என்ன தெரியுமா, இத்தனை கேசஸில் 22 வழக்குகள் ஃபாரின் சிட்டிசன் சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு இது போல் ஏற்பட்ட கொடுமைகள்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்கே போய் அடிச்சிக்க முடியுங்க, எதுக்கு வயிறு எரியுதுன்னா கன்விக்ஷன் ரேட்டை பாருங்கள், 27.4%. கன்விக்ஷன் ரேட்டுனா குற்றம் சாட்டப்படுறவங்களை எத்தனை பேர் வரைக்கும் தண்டிக்கப்படுறாங்க, இதை தான் கன்விக்ஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம். இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு ஃபைனலாக முடிவாகுது பற்றி எல்லா விஷயமும் இது மட்டும் 27.4%. இந்தியா உலகத்திலேயே பாதுகாப்பான நாடு, நம்ம தான் சொல்லிக்கணும் போல இருக்கின்ற மாதிரி தான் ஸ்டாட்ஸ் ஒன்று அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபெர்னாண்டோ அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்களே, அவங்களோட சமூக வலைதள பக்கத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ மனசு வெதும்புவீங்க. அப்போ இவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க, பல நாடுகளுக்கு இவ்வளோ தைரியமாக போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க லைஃப் ஆம்பிஷன் இதுவாக தான் இருந்திருக்கு, சம்பாதிக்கிற காசை வச்சு ஃபுல்லாக வேர்ல்டு ட்ரிப் அடிக்கணும் பைக்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் இப்படி நடந்திருக்கான்னு நீங்களே பயங்கரமாக புலம்ப ஆரம்பிப்பீங்க. அவங்களோட பேஜில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது, அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள்லாம். இப்போ அவங்க இருக்கிற நிலையவும் இந்த முந்தைய காட்சிகளையும் பார்க்குறப்ப மனசு வெதும்போம். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த கேஸில் தொடர்பு பட்டிருக்கானுங்களே அவனுங்க அதை ஒத்துக்கிட்டாங்க, அவனுங்களை நாங்கள் தான் பண்ணுவோன்ட்டு அவனுங்களுக்கு கொடுக்குற தண்டனையை பார்த்து இதுக்கப்புறம் எவனுக்கும் இந்த தைரியமே வரக்கூடாது. வெளிநாட்டு பெண்கள் சார்ந்து மட்டும் சொல்லலை, இங்கே இருக்க பெண்கள் நல்லதும் சார்ந்து தான் சொல்கிறேன். தண்டனை அவ்வளோ மோசமாக இருக்கணும், தண்டனைகள் கடுமையானால் மட்டும்தான் அது பகிரங்கப்படுத்தப்பட்டு எல்லா செய்திகள் மாதிரி இதுவும் மக்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி செய்தியாக மாறினா மட்டும்தான் தப்புகள் குறையும். இல்லைனா நான் இதை பண்ணிட்டு இத்தனை வருஷத்தில் வெளியே வந்துடுவேன், என்ன பண்ண முடியுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் இது போல் தொடர்ந்து பல விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.